Hello everyone, welcome back to our YouTube channel Talk and Mock. Thanks for being here. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். அதே மாதிரி டாக் அண்ட் மாக் அப்படிங்கிற டெலிகிராம் சேனல், குவெஸ்ட் குரூப், டிஸ்கஷன் குரூப் இருக்குது. அங்கெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் அண்ட் பிடிஎஃப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இப்போ வந்து நம்ம கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். செபி வந்து இதுக்கு புதுசாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் காலையில். அப்படின்னா என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சாரோட அன்அகாடமி ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா அன்அகாடமியில் சார் போடுற கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ ரெண்டு பேச்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா என்ரோல் பண்ணிக்கோங்க. டாப் எஜுகேட்டர்ஸ்னுடைய டாப் பேச்சஸ் எல்லாமே லான்ச் ஆயிருக்கு. ரியல் டைம் இன்ட்ராக்ஷனோட டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ரியல் டைம் இன்ட்ராக்ஷனோட இருக்கும். இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது டாக் அண்ட் மாக் அல்லது நரேஷ் டென் அப்படிங்கிற கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். வேறு ஏதாவது டவுட் அப்படின்னாலும் நீங்கள் சாரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா சார் கைட் பண்ணுவார். கமிங் சண்டே அன்அகாடமி காம்பேக்ட் இருக்கு, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்கலாம்ப்பா. செபி நோட்டிஃபைஸ் ரூல்ஸ் டு ஸ்ட்ரெங்தன் தி ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் ஃபார் சிஐஎஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸுக்கு புதுசாக ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க செபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போது நிறைய பேர் அதுலேயே என்ன சொல்ல வராங்கன்னா, கலெக்டிவாக சேர்ந்து ஏதோ ஒன்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இப்போது என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா என்னால் ஒரு தனியாக போய் ஒரு ஏதோ ஒன்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, பண்ணுற அளவுக்கு என்கிட்ட அமௌண்ட் பத்தாது, ஆனால் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கேன்னா, அதே என்ன மாதிரியே இன்னும் சிலர்கிட்டயும் அமௌண்ட் கொஞ்சமா இருக்கும், ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு இருக்கும், பட் அமௌண்ட் பத்தாம இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர்கிட்ட அமௌண்ட்டை கொடுத்து அவங்க நம்ம எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதில் அவங்க அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் இயர்ஸ் எல்லாம் ஆகும்போது நம்மளுக்கு அதில் வர ப்ராஃபிட் அப்படின்றது வந்து நம்ம எவ்வளோ பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோமோ நம்மளுக்கு வந்து அதை பிரித்து கொடுத்துருவாங்க அவங்க போடுற ஒரு அக்ரிமெண்ட் படி. இதுதான் கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படின்றதுப்பா. இப்போது ஒரு கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் யார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எத்தனை பேர் இருக்கணும், அதை யார் மேனேஜ் பண்ணணும், அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் புதுசாக ரூல்ஸ் வந்து ஃப்ரேம் ஒர்க் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்களாம் செபி. இப்போது இதுக்கு முன்னாடி இந்த கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் ரெகுலேஷன் அப்படின்றது வந்து 1999 கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்படி சேமாக ஏதாவது ஒன்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி இருக்கலாம், ஒரு ட்ரஸ்டி இருக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்களே தவிர அவங்க எப்படி எப்படி இருக்கணும், எப்படி செயல்படணும் அப்படின்றத பற்றி எதுவுமே சொல்லலை. 1999 கொண்டு வந்ததுக்கு அப்புறமே அதுல எந்த ஒரு ரிவ்யூ சேஞ்சஸ் எதுவுமே கொண்டு வரல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா. இப்போ இந்த கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து டூ டயர் ப்ராசஸ் மாதிரி அவங்க அப்படி செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டூ என்டிட்டிஸ் வந்து இன்வால்வ் ஆகுறாங்களாம். ஒன்று வந்து சிஐஎம்சி அண்ட் ட்ரஸ்டீஸ்ன்னு சொல்கிறாங்க. சிஐஎம்சி அப்படின்னா கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டோம், அந்த அமௌண்ட்டை எப்படி மேனேஜ் பண்ண முடியும், இல்லை யாரோ ஒருத்தவங்க அதுக்கு தேவைப்படுவாங்க அப்படின்ற போது அதை பண்ணுறவங்க தான் இந்த கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. அதில் ட்ரஸ்டின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ட்ரஸ்டின்றது நம்ம யூஸ்வலாக பார்ப்போம் இல்லையா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸு அங்கெல்லாம் ஒரு ட்ரஸ்டி இருப்பாங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க, அவங்கள தான் ட்ரஸ்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சிஐஎம்சியும் ட்ரஸ்டீஸுன்னு சொல்லிட்டு ரெண்டு என்டிட்டிஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம அது இன்னும் எக்ஸாக்டாக புரிஞ்சுக்கணும்னா அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதுவும் ஒரு கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மியூச்சுவல் ஃபண்டுனாலே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும் நம்ம கையில், அது எதில் கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றத பற்றின நாலேஜ் நம்மளுக்கு இருக்காது இல்லையா. அந்த டைமில் நம்ம அந்த அமௌண்ட் கொண்டு போய் ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். அவங்க அந்த டைமில் எது பெஸ்ட்டாக இருக்குது, என்ன ஸ்டாக்ஸு ஷேர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, அதுலேருந்து வர ப்ராஃபிட்டை நம்மளுக்கு கொடுப்பாங்க. இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் மாதிரி தான். என்ன, நம்ம வந்து நம்ம மட்டும்தான் அங்கே போடுறோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு டேரெக்டாக வர மாதிரி இருக்கும். ஆனால் கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படின்ற போது நிறைய பேர் சேர்ந்து ஒரே ஒரு இதில் ஒரே விஷயத்தில் மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போது ரியல் எஸ்டேட் அப்படின்னா ரியல் எஸ்டேட்டில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு விருப்பப்படுற எல்லாரும் ஒன்று சேருவாங்க, இல்லை பாண்டில் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்படி ஒரு குழு குழுவாக சேருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அமௌண்ட்டு கொடுத்துருவோம் அவ்வளோதான், அவங்க வந்து அது ரியல் எஸ்டேட்
ஃபேஸ்புக்கில் போட்டாலும் சரி, ஷேரில் போட்டாலும் சரி, அந்த மாதிரி நம்ம அதை கண்டுக்க மாட்டோம். பட் இங்கே அப்படி இல்லை. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு சொல்கிறாங்க. அதுவும் அதே மாதிரி தான்ப்பா. இப்போ ஏதாவது ஒரு ரியல் எஸ்டேட் வாங்குகிறோம், இல்லைனா ஏதோ ஒரு பில்டிங்லோ ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அதே மாதிரி இருக்கிற நிறைய பேர் சேர்ந்து பண்ணுவோம். இது வந்து ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அப்படியே சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். சேல் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டை நம்ம கூட இருக்கிறவங்க கூட ஷேர் பண்ணிப்போம். இன்னொன்று என்னன்னா ஐ ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா நம்ம ஒரு ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், பண்ணிட்டு அதை வந்து நம்ம சேல் பண்ண மாட்டோம். அதுல வர ரெண்டல் அமௌண்ட்டை மட்டும் நம்ம வந்து யாரெல்லாம் சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்கப்பா. ரெண்ட் அப்படின்ற போது நம்ம நினைக்கிற மாதிரி சின்ன ஒரு பில்டிங்க்கு கொஞ்சமா அமௌண்ட் வரும். பட் இதே ரொம்ப பெரிய ஒரு பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது நம்ம ரெண்ட்டுக்கு கொடுப்போம் இல்லையா, அப்போ வர அமௌண்ட்ன்றது பெரிய அமௌண்ட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இதெல்லாமே வந்து கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்க்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு கம்பெனி பார்த்தோம் இல்லையா, கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி சிஐஎம்சி. அவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்படி ஒரு கம்பெனி செயல்படணும் அப்படின்னா இவங்க கம்பெனிஸ் ஆக்ட் 1956 கீழே இவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதுக்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணணும். அண்ட் வந்து நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் ரெகுலேஷன் ஆஃப் 1990 கீழே இவங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனிஸோட முழு முக்கியமான வேலையே வந்து இந்த மாதிரி கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறது, ஆப்ரேட் பண்ணுறது, மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் இவங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சாரி கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இவங்க இதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் ஆகுது ஒரு நல்ல ஒரு இன்டெகிரிட்டியோடு இவங்க செயல்பட்டுருக்கணும், ஒரு நல்ல ரெப்புடேஷன் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இப்போ புதுசா ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இல்லப்பா, இது வந்து பேசிக்கா நம்ம பார்த்துட்டோம். இப்போ புதுசா என்ன ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னா நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்டே 1999 கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரெகுலேஷன் வந்த போதுல இருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அதுக்குன்னு சொல்லி ரூல்ஸோ ரெகுலேஷன்ஸோ எதுவுமே கிடையாது. மினிமமா இவ்வளோ பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இத்தனை நாளைக்கு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எந்த ரூல்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா நம்ம சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல அட்லீஸ்ட் ஒரு 20 பேராவது அந்த குழுவா சேர்ந்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுக்கும் கம்மியா இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்படி 20 பேர் சேர்ந்து பண்ணும்போது அது ஒரு 20 கோடி ரூபாவது இருக்கணும், அதுக்கும் கீழே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாம நம்ம 20 பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம், அதுல ஒரு ஒருத்தவங்களுடைய ஷேரும் வந்து நம்ம ஒரு அமௌண்ட் போடுவோம் இல்லையா, அந்த அமௌண்ட் வந்து ஓவரால் அமௌண்ட்ல பார்க்கும்போது 25% கீழே தான் இருக்கணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா 20 பேர்ல ஒரு 10 பேர் ரொம்ப கம்மியான அமௌண்ட் போட்டுட்டு அதுல ஒருத்தர் மட்டும் ரொம்ப அதிகமான அமௌண்ட் போட்டுட்டு அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ 19 பேர் வந்து ரொம்ப கம்மியா சின்னதா கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு ஒருத்தவங்க மட்டும் முக்காவாசி அமௌண்ட்டையும் போட்டுட்டு அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா. ஒருத்தவங்க மேக்சிமமா 25% மட்டும்தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதுக்கான மினிமம் மேக்ஸிமம் அமௌண்ட் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான்ப்பா இந்த ஒரு 5 இயர்ஸ் ஆகுது வந்து அந்த ரிலவெண்ட் ஃபீல்டில் அவங்க வந்து ஒரு ரெப்யூட்டேஷனோட அவங்க இருந்திருக்கணும், இன்டெகிரிட்டியோட இருந்திருக்கணும், நேர்மையாக அவங்க வந்து ரெப்யூட்டேஷனோட இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ப்ராஃபிட்டும் காமிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ப்ரெசீடிங் 5 இயர்ஸில் எப்படி ரெப்யூட்டேஷனோட இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ப்ராஃபிட்டும் காமிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராஃபிட்னா 5 இயர்ஸுக்கும் ப்ராஃபிட் காமிக்கணும்னு இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்காவது ப்ராஃபிட் காமிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இப்போ இது வந்து கம்பெனிஸ் ஆக்டுக்கு கீழே ஒரு கம்பெனி வந்து உருவாகுது அப்படின்னாலே அதுக்கு ஒரு நெட்ஒர்த்ன்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட்டு, அதாவது அவங்களை யார் ரெகுலேட் பண்ணுறாங்களோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போது சிஐஎம்சி கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து உருவாகணும் அப்படின்னா அது வந்து ஒரு 5 crore வந்து நெட்ஒர்த்தோ இருந்தால் போதும்னு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. 1999 உருவான போது சொல்லியிருந்துருக்குறாங்க. இப்போ என்னன்னா அது 50 கோடியாக இருக்கணும் நெட்ஒர்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அதுவும் வந்து இப்போது 5 consecutive years வந்து அதாவது நம்ம 50 கோடியோட ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம ப்ராஃபிட் அப்படின்றது வந்து 5 consecutive years இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து நம்மளுடைய நெட்ஒர்த்தை வந்து 100 crore மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஆரம்பித்ததுலேருந்து நம்ம ப்ராஃபிட் காமிச்சிட்ருக்கோம் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம 50 கோடியை நெட்ஒர்த்தோடு மெயின்டைன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்மளால் ப்ராஃபிட் காமிக்க முடியல அப்படின்ற போது நம்ம வந்து 100 கோடியாக நெட்ஒர்த்தை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அப்புறம் இன்னொன்று என்னென்னா
இப்போ நம்ம எல்ஐசி ஐபிஓ பார்த்துருப்போம், ரீசெண்டாக 3 நாள் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் அப்படின்றது வந்து ஒரு 15 நாளைக்கு மட்டும்தான் இப்போது ஓப்பனாக இருக்கும். அதில் போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா பண்ணலாம். இப்போ இந்த கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம், அதுக்கு நம்ம யாராவது அதில் பண்ணணும்னு நினைக்கிற நம்ம போய் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அது வந்து ஒரு 15 நாளைக்கு மட்டும்தான் ஓப்பனாக இருக்கும். வேணும்னா இன்னொரு 15 நாள் அந்த கம்பெனிஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிக் நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணிவிட்டு இன்னொரு 15 நாள் மட்டும் வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுவும் ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த 15 நாள் அந்த அந்த பீரியட் முடியறதுக்கு முன்னாடியே நம்ம பப்ளிக் இஷ்யூவன்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து இன்னொரு 15 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது மேக்ஸிமமாக ஒரு 30 நாள் மட்டும் அந்த ஒரு சிஐஎஸ் ஸ்கீம் அது வந்து ஓப்பன் ஆகிருக்கும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்கப்பா. இது இதுக்கு முன்னாடி வந்து 90 நாள் ஓப்பனாக இருக்கிற மாதிரி இருந்திருக்குது. 90 நாள் அவங்க சொல்லிடுவாங்க, நம்ம அந்த 90 நாளுக்குள்ளே எப்போ வேணால் போய் அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதில் நம்ம பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்திருக்குது. இப் நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ இந்த கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, சிஐஎம்சி கம்பெனிஸு, கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸு, அவங்களுக்கு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. என்னன்னா கிராஸ் ஷேர் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அது வந்து 10% தான் மேக்ஸிமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம இப்போ கிராஸ் ஷேர் ஹோல்டிங் அப்படின்னா என்னன்னா, ஒரு பப்ளிக்கில் லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி, பப்ளிக்லி ட்ரேட் பண்ணப்படுற ஒரு கம்பெனி வந்து இன்னொரு பப்ளிக்லி ட்ரேட் பண்ணப்படக்கூடிய கம்பெனிஸில் அவங்களுடைய ஷேர்ஸோ இல்லை ஸ்டேக்ஸோ வந்து 10% மேலே வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. இப்போது ஒரு கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்காங்கன்னா அவங்க இன்னொரு ஏதோ ஒரு கம்பெனி, அது இன்னொரு கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாகவும் இருக்கலாம், இல்லை அது வேறு ஏதோ ஒரு கம்பெனியாகவும் இருக்கலாம், அப்படி எந்த கம்பெனியாக இருந்தாலும் அவங்களில் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றது வந்து 10% தாண்டி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. மேக்ஸிமமாக 10% தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த கிராஸ் ஷேர் ஹோல்டிங் ஒரு இஷ்யூ ஆகுது அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம், அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்மளுடைய ஷேர் வேல்யூஸ் அப்படின்னு எடுக்கும்போதும் அந்த 10% கன்சிடர் ஆகும். அவங்களுடைய மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனிக்கு எடுக்கும்போதும் அங்கேயும் அந்த 10% கன்சிடர் ஆகும். இது வந்து சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் பெரிய அளவில் இஷ்யூஸ் இருக்காதுன்றாங்க. இதுவே ரொம்ப அதிக அளவில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த டபுள் வேல்யூஷன் அப்படின்றது வந்து டபுள் கவுண்ட் ஆகுது. அதனால நம்ம ஓவராலாக வேல்யூ பண்ணும்போது அது ஒரு ராங்காக போயிடும், ராங் வேல்யூஷனுக்கு வழிவகுத்துரும் அப்படின்றதுனால தான் இப்படி ஒன்று வச்சுருக்காங்கப்பா. கிராஸ் ஷேர் ஹோல்டிங் வந்து ஒரு ஒரு கம்பெனிஸுக்கும் ஒன்று இருக்கும், பட் நம்ம இங்கே சிஐஎம்எஸ் பற்றி எம்சி பற்றி பார்க்கறதுனால அவங்களுக்கு 10% அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கப்பா. இப்போது இந்த புதுசாக கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது வந்து நம்ம கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஆகட்டும், கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் ஆகட்டும், அவங்க இன்னும் எஃபெக்டிவாக செயல்பட்டு அவங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியலாக நம்மளுக்கு வந்து கிடைக்கணும், இன்னும் எஃபெக்டிவாக செயல்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் அப்படின்றது வந்து இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க, செபி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அவ்வளோதான், தேங்க்யூ.